सर्वत्र गोविंद नाम संकीर्तन गोविंदा गोविंदा भगवान श्री गुरुवायूरप्पन वर्णनையை நம் கோபுரம் டிவியின் நாராயணியத்தில் இந்த ஆறாவது தசகத்தின் ஒன்பது ஸ்லோகங்களையும் அனுபவித்தோம். பாதாள லோகத்தில் ஆரம்பித்த நாராயண பட்டத்ரி சத்தியலோகம் வரைக்கும் அவருடைய சிரத்தில் வர்ணித்து அதுக்கப்புறம் வேதம் முதலாய் சகலமும் அவனுடைய திருமேனியில் இருக்கிறதை வர்ணிச்சுண்டே வரார். அப்படி பண்ணப்பட்ட இந்த வர்ணனையின் பலஸ்ருதியை இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகின்றார். ஈதுருஜன்மய வபுஸ்தவ கர்ம பாஜாம் கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாகு தஸ்யாந்தராத்ம வபுஷே விமலாத்மனேதே வாதாலயாதிப நமோஸ்து நிருந்தி ரோகன். ஹே குருவாயூரப்பா, ஈதுருக் ஜகன்மய வபுஹு தவ கர்மபாஜாம் கர்மாவசான சமயே. ஈதுருக்கு எப்பேற்பட்ட வர்ணம், உன்னுடைய ரூபங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஈதுருக் ஜகன்மய வபுஹு, ஹே பிரபுவே, உன்னுடைய திரு உருவம் திருமேனி வபுஹு, ஜகன்மய வபுஹு, உலகமயமாயிருக்கின்ற உன்னுடைய திருமேனி, விஸ்வம் அப்படின்னு உலகமே உன்னுள்ளே அடங்கி இருக்கின்ற அந்த திருமேனி, ஈதுருக்கு ஜகன்மய வபுஹு தவ கர்மபாஜாம் கர்மாவசான சமயே, உன்னுடைய இந்த திருமேனியை எப்போ இந்த தசகத்தை சொல்ல வேண்டும்னு சொல்கிறார். ராத்திரி சமயத்திலே இந்த தசகத்தை சொல்ல வேண்டும். ஒரு நாளில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பத்து ஸ்லோகங்களை சொல்லி இதன் கருத்துக்களை நம்ம மனசில் அப்படி படம் மாதிரி பார்க்க வேண்டும். இதனை உரு போட வேண்டும். இந்த நற்கர்மங்கள், நல்ல கர்மங்கள், நாள் முழுக்க எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து முடிக்கின்ற போதிலும், இல்லை ஒரு பூஜையோ ஒரு அலங்காரங்களோ அபிஷேகங்களோ பண்ணி முடிச்சுவிட்டு சுவாமியை வழிபட்டு முடிக்கக்கூடிய சமயத்திலோ, அவசானம் கர்மாவசானம் கர்மத்தை செய்து முடிக்கின்ற ஒரு தருணத்திலே, ஸ்மரணீயமாகு, இந்த தசகத்தை நினைக்க வேண்டும். இந்த ஸ்வரூபத்தை, விராட் புருஷனை நினைக்க வேண்டும். ஸ்மரணீயமாகு ஹே வாதாலயாதிபா, இந்த காற்று என்னும் வாயு பகவான் பிரதிஷ்டை பண்ணின மூர்த்தியே, வாதாலயேஸ்வரனே, தாசிய அந்தராத்ம வபுஷே, யாரெல்லாம் இதை ஸ்மரிக்கிறாளோ அவளுக்குள்ளேயே பெருமாள் இருக்கார், அந்தராத்மாவா இருக்கார். அந்தராத்ம வபுஷே விமலாத்மனே, சுத்த சத்துவ மூர்த்தியே, உனக்கு நமஸ்காரம்னு சொல்றார். தே நமோஸ்து ஈதிருக் ஜெகன்மய வபுஸ்தவ கர்மபாஜாம்னு சொல்லி, பாத்தாலயாதிப நமோஸ்து, உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறார். இதோடைய பலன் என்ன தெரியுமோ, நம்முடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கின்ற எல்லா வியாதிகளும் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு ஆனந்தமான தசகம் இந்த தசகம். இப்பேற்பட்ட தசகத்திலே என்னுடைய வியாதிகளையெல்லாம் போக்குங்கிற ரோகான் நிருந்தி அப்படிங்கிறார். என் வியாதிகளையெல்லாம் போக்கடிக்க வேண்டும்னு சுவாமியை பிரார்த்திக்கிறார். சிரசிலிருந்து பாதம் வரை எல்லா தீய வியாதிகளையும் பிணிகளையும் போக்கக்கூடிய இந்த தசகத்தை அனுதினமும் நாம் ஸ்மரிப்போம். எம்பெருமான் குருவாயூரப்பனுடைய அனுகிரகத்தை பெறுவோம்னு சொல்லி, உலகமயமான் சரீரம் கொண்ட குருவாயூரப்பனே, உலகமயமாம் சரீரம் கொண்ட குருவாயூரப்பனே, உங்கள் வீர சரூபத்தை பூஜை முடிவில் நினைப்பார்கள் வியாதிகள் போக்கிடுவாய. அந்தராத்மா சத்வமூர்த்தி நாராயண நாராயண நாராயண. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து
கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.